தியானத்திற்கு லூக்கா 11 அதிகாரம் 9 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Today for a meditation let us take Luke 11 verse 9. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். Here Jesus is telling ask and it will be given to you. என் அன்புக்குரியவர்களே, my dearly beloved, மூன்று விதத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். We can ask God in three different ways. முதலாவது யோவான் 14:14 நாம் வாசிக்கும் பொழுது, First when we read in John 14:14, இயேசு என்ற அந்த நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டுமா? We should pray in the name of Jesus. காரணம், இயேசு தான் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். அவருடைய நாமத்திலே நாம் கேட்கும் பொழுது உடனே தேவன் நமக்கு செவி சாய்க்கிறார். Only when we pray in the name of Jesus, immediately God is replying us. அவர் நம்முடைய கஷ்டங்களை புரிந்து நமக்காக உதவி செய்கிறார். Jesus is understanding our problems and he is helping us. அதே போல மத்தேயு 21:22 வாசித்து பாருங்க. In the same way when we read in Matthew 21:22, வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். The Bible says that we should pray with faith. இரண்டாவது விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். We should pray with faith. தேவன் ஒருவர் உண்டு, எனக்கு பலன் கொடுக்கிறவர் என்று நம்பி நாம் கேட்க வேண்டும். We should have a belief that there is a God and he will answer us. அப்பொழுது அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நம்முடைய ஜெபம் பதில் கேட்கப்படும். During that time God will honor the faith and he will reply us. மூன்றாவது வேதம் சொல்கிறது. Thirdly the Bible says 1 John 5:14 First John 5:14 தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டுமா? We have to ask according to the will of God. இந்த காரியத்தை நான் தேவனிடத்தில் கேட்டால் அது அவருக்கு விருப்பம் தானா என்று யோசித்து நாம் கேட்க வேண்டும். We should think that if you ask this thing whether it will be pleasing to God and then we have to ask. அப்பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் செய்வார். Then God will answer our prayers. அவருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. We should pray in the name of Jesus. விசுவாசத்தோடு கேளுங்க. We should pray with faith. தேவனுடைய சித்தத்தின்படி கேளுங்க. Ask according to the will of God. நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. Surely God will fulfill your desires in your life. ஜெபிக்கிறேன். I am praying for you. எங்களை நேசிக்கிறங்கள் பரம தகப்பனே. Our dear heavenly father. எப்படி உம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். Lord you taught us how we have to ask you. இன்றிலிருந்து உங்க பெயரை சொல்லி நாங்க கேட்போம் ஆண்டவரே. Right from today we will ask with your name. விசுவாசத்தோடு நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. We will ask in faith. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்போம். We will ask according to your will. தைரியமாய் courage கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord for giving us that courage in our life. அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. God bless you. God bless you.